நெட்ஒர்க்கிங் எந்த மாதிரி கம்பெனியில் ஜாயின் பண்ண அதை பற்றி பேசிகிட்ருக்கோம். நீங்கள் யார் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரோ அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இவர் யார், என்ன ஏதுன்னு, அந்த ஆள் எப்படிப்பட்ட டைப்பு. சிலவங்க ரொம்ப சவுடால் விடுற ஆளாக இருப்பாங்க, ஒரு ஏமாத்துறாளாக இருப்பாங்க, பேசுகிறது ஒன்று செய்கிறது ஒன்று இருப்பாங்க. இந்த விஷயம் பார்த்துக்காங்க. அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் ஆன ஆள் அது பார்த்துங்க. என்னைய நெட்ஒர்க்கிங் சேர்த்து விட்ட ஆள் எனக்கு ஞாபகமே இல்லை. அவர் எப்படி என்னையும் பிடிச்சார், ஆனால் எதையாவது ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் எதாவது பண்ணணும்னு உள்ளே இருக்கும் தெரியுமா. அதனால் அவர் வந்து சொன்னேன் டப்பன் போயிட்டேன். ஆனால் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் ஞாபகம் மட்டும் நீ யார் கொண்டு சேர்த்து விட்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் அதோட படாத பாடுபட்டேன். அது ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி ட்ரைனிங்கு, இந்த மாதிரி ஸ்கில்ஸ், இந்த மாதிரி விஷயம் இருக்குங்கிற விஷயம் தெரியல. எப்படியோ முட்டி மோதிட்டு நடந்துகிட்டு இருந்துச்சு அது ஒரு பக்கம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யார் உங்களை சேர்த்தாங்களோ அவங்களோட அவங்கள பற்றி கவனிங்க யார் அப்படின்னு. கம்பெனி என்ன கம்பெனி அதை நம்ம பார்க்க தான் செய்யணும், அது ஒரு பக்கம். பட் சில கம்பெனி மோசமான கம்பெனியில் மோசமான ஆட்கள் நிறைய இருப்பாங்க, நல்ல கம்பெனியில் நல்ல ஆட்கள் மட்டும்தான் இருப்பாங்க, அது மாதிரி இருக்கும். ஸோ அதை ரொம்ப தெளிவாக பார்த்துக்காங்க. அவங்க எப்படி டைப்பு, ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணுவாங்களா, சப்போர்ட்டிவாக இருப்பாங்களா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, உண்மை சொல்கிறாங்களா, நிறைய கதை விடுவாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துக்காங்க. ஓகே, இது ஒரு சின்ன ஒரு இதுதான். கம்பெனி ஜாயின் பண்ண முடியும் யார் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுதாரோ அந்த ஆள். ஏன்னா நிறைய வந்து நம்ம நிறைய பேர் கூட ட்ராவல் பண்ணுவோம், அவங்கள நம்பிப்போம். ஏன்னா அந்த ஒரு ஆள் சொன்னார் அவ்வளோதான், அவர் சொல்லியாச்சுன்னா முடிஞ்சு போச்சுக்காது அப்படின்னு நம்ம நம்புவோம் இல்லையா. ஸோ உங்களை கூப்பிட்டு போகிற ஆள் அந்த ஆளா அப்படின்னு பாருங்கள். அவரும் மிஞ்சியும் சில விஷயம் நடக்கலாம், அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தெரிஞ்சு ஒரு தப்பான ஆள் கூட போய் சரியான கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிரும், நம்பர் ஒன். நம்பர் டூ, நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் எப்போவுமே, இது புது கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க, இங்கே ஒரு நல்ல போஸ்ட்டு, நாளைக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. பொசிஷன் எங்கே கிடைக்குன்னு நினைக்காதீங்க. நீங்கள் திறமையாக இருந்தீங்க, நெட்ஒர்க்கிங் எப்படி பண்ணணும், என்னையாவது அந்த ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு அப்படின்னா, நீங்கள் எந்த போஸ்ட்டில் ஜாயின் பண்ணுங்க முக்கியம் இல்லை, எப்போவும் நீங்கள் அதை தாண்டி வந்துடுவீங்க. நிறைய பேர் நிறைய பாஸஸை தாண்டி எங்கெல்லாமல் போயிருக்காங்க. ஏன்னா பாஸ் வேலை செய்ய மாட்டார், இவங்க வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி, ஸோ நீங்கள் பொசிஷன் பார்த்து ஜாயின் பண்ணாதீங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், சரி இது ஒரு 2 வருஷத்துக்கு பண்ணுவோம், அதுங்கட்டில் எவ்வளோ பணம் சம்பாதிக்கணும்னு சம்பாதிச்சிரும். நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் 2 வருஷத்தில் ஒரு வேறு கம்பெனி மாற்றலாம் அந்த மாதிரி நினச்சி நம்ம ஜாயின் பண்ணுறோம், அதுக்காக ஒரு கம்பெனியில் என்ன நடக்கலாம் அது ஒரு பக்கம். ஆனால் நீங்களே அப்படி நினச்சி ஜாயின் பண்ணாதீங்க. ஏன்னா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் வந்து மக்களை பற்றியது, ரிலேஷன்ஷிப் பற்றியது, நம்பிக்கை, உண்மை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உள்ளே வரும். ஹா, இப்போ ஒரு நெட்ஒர்க் மட்டும் ஒரு வழியாக நடந்துகிட்ருக்குன்னு அதை பற்றி சொல்லலை. பட் இது ரொம்ப அழகான ஒரு பிஸ்னஸ், இதை ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக உண்மையாக நேர்மையாக அதை பண்ணால் ரொம்ப நம்ம ஜெயிக்கலாம் கண்டிப்பாக. ஓகே, நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா நல்லவங்களாம் அவங்கள்ட்ட அட்ராக்ட் ஆவாங்க அந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ கம்மிங் டு த பாயிண்ட், 2 வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு எந்த நெட்ஒர்க்குமே ஜாயின் பண்ணாதீங்க. எவ்வளோ பணம் சுருட்டுமோ சுருட்டுருவோம், அப்புறம் வேறு கம்பெனி போவோம் நினைக்காதீங்க. ஏன்னா அவங்க கூட இப்போ 100 பேர் இருக்காங்கன்னா அடுத்த கம்பெனியில் போனீங்கன்னா 10 பேருக்கு மேலே வர மாட்டாங்க. அப்புறம் நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணுறது எங்கேயாவது உங்கள் விஷயம் லீக் ஆச்சுன்னா அவங்களுக்கு நல்லா இருக்காது, கரெக்டா. ஓகே, இன்னொரு விஷயம், நெட்ஒர்க் மேட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நெட்ஒர்க் மார்க்கெட் வெறும் 20,000, 30,000, 50,000 சம்பாதிச்சா போதும்ப்பா. மாதம் ஒரு 40,000-50,000 வந்தால் போதும், ஒரு 10-20,000 வந்தால் போதும். இந்த நோக்கத்தில் நெட்ஒர்க் மார்க்கெட்டுக்கு வராதிங்க. உங்களுக்கு வேலை பெஸ்ட்டு, ஜாப் பெஸ்ட்டு, அது பண்ணுங்கள். நெட்ஒர்க் மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா 100,000-100,000 சம்பாதிக்கணும், சம்பாதிக்கிறாங்க. ஓகே, 20,000, 30,000, 50,000, 1,00,000, 1,00,000 மாதம் உடாப்படியாக சம்பாதிக்கிற ஆட்கள் நிறைய இருக்காங்க. 10,00,000, 15,00,000, 20,00,000 மாதம் சம்பாதிக்க ஆட்கள் இருக்காங்க. நான் கூடலாம் பழகியிருக்கேன், நான் அவங்க கூடலாம் இருந்திருக்கேன், அவங்களாம் என் ஃப்ரெண்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி உண்மையிலே நடக்கு இந்த விஷயங்கள். இந்த தெரியாதவங்க நம்ம பின்னாடி இருந்துக்கிட்டோம் அதொரு பக்கம். பட் எந்த காரணத்தை கொண்டும் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்க்கு சும்மா ஏதோ இன்றைக்கி சோத்துக்கு ஏதாவது வந்தால் சரி, வேலை ஒன்றுமே இல்லை, ஏதாவது ஒரு வேலை செய்வோம் அப்படின்னு வராதிங்க. ஏன்னா இது வேலை கிடையாது, இது பிஸ்னஸ். இது வந்து நீங்கள் ஒரு என்டர்பிரினர் மாதிரி தொழில், இது அந்த தொழிலுக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கும் பிஸ்னஸ் செய்கிறவங்களும் ரெண்டு வித்தியாசமாக இருக்கும். சில கடையில் போய்ட்டு நீங்கள் ஏதாவது கேட்கும்போது அந்த பதில் சொல்கிறத பார்த்து தெரிஞ்சவங்க முதலாளியே வந்து தொழிலாளியா அப்படின்னு, முதலாளியாக எந்த காரணத்தை கொண்டு எப்படியாவது இவங்களுக்கு செல் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும்னு நினைப்பான். தொழிலாளியா இல்லை சார், பெரிய சார் அப்படிமா. அப்போ தெரிஞ்ச உடனே தான் வேலைக்கு பார்க்கான், இவன் வந்து உண்மையில் பார்க்கான். ஸோ இந்த ரெண்டு மைண்ட் செட்டில் நீங்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரணும், கரெக்டாக. ஒன்று, ஸோ குறை ரூபாய்க்காக வராதிங்க. நீங்கள் நிறைய லாங் டேர்மில் சம்பாதிச்சு இது ஒரு பெரிய உங்களோட கனவுகள்லாம் சாதிக்கணும் மட்டும்தான் நெட்ஒர்க் மாட்டிங்க வாங்க. தேங்க்யூ.